குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். போன மாடியூலில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். சிஎஸ்எஸ்க்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். இந்த சிஎஸ்எஸ் வந்து எப்படி வந்து எழுதுறது, தட் இஸ் அதுக்கு என்ன சின்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எழுதியிருப்போம். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ்லாம் நம்ம உபயோகிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்லைன் சிஎஸ்எஸ் ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கடுத்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஒன்று வச்சுருந்தோம், அதுக்கடுத்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு என்ன செஞ்சோம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த இன்லைன் சிஎஸ்எஸ்னுடைய யூஸ் என்ன, எப்படி எழுதுறது, அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன, இதுக்கு இன்னொரு பேருன்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இது எங்கே யூஸ் பண்ணலாம், எந்தெந்த எலிமெண்ட்லலாம் யூஸ் பண்ணலாம், இதுக்கு எப்படி எழுதணும் சின்டாக்ஸை ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸும் என்ன செஞ்சுருப்போம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா? ஸோ இந்த மாடியூலில் நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தெரியும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அப்போ இப்போ எனக்கு வந்து சாதாரணமாக என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு வெப் பேஜில் எனக்கு இந்த பாடி வந்து இப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், அல்லது இதை வந்து நான் இமேஜாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சா அப்போ நான் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா வெப் பேஜில் எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம், பேக்ரவுண்டை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். அதாவது நம்ம வெப் பேஜில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு HTML எலிமெண்ட்டுக்கு வந்து அதனுடைய பேக்ரவுண்டை வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியுடைய மெயின் பர்பஸ். த ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைஸ் த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் அன் எலிமெண்ட், என்ன எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அங்கே என்ன செஞ்சுருக்கேன், எந்த ப்ரோக்ராமில் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து என்ன செஞ்சுருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? நான் எதனுடைய பேக்ரவுண்ட் மாற்ற போகிறேன் அப்படின்னா பாடியோட பேக்ரவுண்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மாற்ற போகிறேன். என்ன கலர் யூஸ் பண்ணி அப்படின்னா லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? இந்த பாடியில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கேன், அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். சரியா? சரி சார், இதை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து என்ன செய்யும் நமக்கு வந்து கிடைக்கும். ஹெட்டிங்கு கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், பேராகிராஃப் எலிமெண்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. நல்லா பாருங்கள், இது என்னது அப்படின்னா பாடி ஆஃப் த வெப் பேஜ். அப்போ அந்த பாடி மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைட் க்ரீன் கலருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மாற்றியிருக்கோம். சரியா? அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜை வந்து எப்படி செட் பண்ணுறது, ஒரு HTML எலிமெண்ட்டில் பேக்ரவுண்டு இமேஜை வந்து எப்படி பேக்ரவுண்டாக செட் பண்ண போடுறோம். அதான் அங்கே சொல்லியிருக்கேன், ஸ்பெசிஃபை இமேஜ் டு யூஸ் ஆஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் அன் எலிமெண்ட். ஆக்சுவலாக இந்த இமேஜை வந்து நம்ம பேக்ரவுண்டில் வைக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். எதுக்காக ரிப்பீட் ஆகும் அப்படின்னா இந்த நம்ம என்ன எலிமெண்ட் கொடுக்குறோமோ அதை வந்து ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா கவர் பண்ணும். சரியா? ஓகே. ஸோ எப்படி இது எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன செய்வோம் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஹெட்டு கொடுத்துருக்கேன், ஸ்டைல் டேக் என்ன செஞ்சுருக்கேன் உள்ள எழுதியிருக்கேன். இந்த ஸ்டைல் டேக்கில் நான் என்ன செஞ்சுருக்கேன், பாடி எலிமெண்ட்டுடைய பேக்ரவுண்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இமேஜாக வைக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் இமேஜுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, இதுக்கு நான் வேல்யூ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பொதுவாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா யூஆர்எல் ஃபாலோட் பை என்ன ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேமுடைய நேம் எழுதியிருக்கணும். இந்த இடத்துல 6562 66 இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் ஜேபேக்காக இருக்கலாம் அல்லது பிஎன்ஜி ஃபைலாக என்ன செய்யலாம் இருக்கலாம். சரியா? ரைட். அப்போது இந்த ஸ்டைல் டேக்கில் நான் பாடியுடைய இமேஜ் மட்டும்தான் என்ன செய்ய, பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும்தான் மாற்ற போகிறேன். அதில் ரெண்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரைட்டு. எப்படி சார் அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே ஆகும்? ஸோ இமேஜ் இருக்கா? இதுதான் என்ன செஞ்சது அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்கிறோம். இந்த பாடி இந்த டாக்குமெண்ட்டில் என்ன செய்ய போகிறோம், பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், ஹலோ வேர்ல்டுன்னு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், இமேஜை வந்து பேக்ரவுண்டாக வச்சுருக்கேங்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம்.
ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடம் பாருங்கள், இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எதனுடைய ரெப்படிஷன் அப்படின்னா இந்த பாட்டோட ரெப்படிஷனாக தெரியும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம். ஸோ இப்போ இதை என்ன செய்யறது, எனக்கு ரெண்டு தடவை என்ன செய்யுது ரிப்பீட் ஆகுது, இது எப்படி சார் ரிப்பீட் பண்ணலாம், அதாவது இதை எப்படி வந்து டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வோம், அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்டில் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் என்னென்ன போர்ஷன்லாம் திருப்பி திருப்பி வருதோ அதை என்ன செய்யும், ஐ ஹாவ் டு ரிமூவ் இட் ஆர் என்ன டெலீட் இட். இது பொதுவாக எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா எய்தர் இந்த டைரக்ஷன் ஆஸ் ஹரிசாண்டல் அல்லது வர்டிக்கலாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரிப்பீட்டாக இருக்கும். ஹரிசாண்டலாக இருந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதுக்கு ரிப்பீட் ஹைஃபன் எக்ஸ் கொடுத்தோம்னா என்ன செய்யும், ஹரிசாண்டல் போர்ஷனில் உள்ள அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிமூவ் ஆகும். இஃப் இட் இஸ் வெர்டிக்கல் தென் ரிப்பீட் ஸ்லாஷ் ஒய் கொடுக்க போகிறோம். சப்போஸ் எனக்கு இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நோ ரிப்பீட்டுங்கிற ஒரு வேல்யூ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். சரியா? ஸோ இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டைல் டேக் கொண்டுட்டேன், நல்லா கவனிக்கணும், ஸ்டைல் டேக் கொண்டுட்டேன், இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பாடியில் இமேஜ் வந்து என்ன செஞ்சுருக்கேன் வைக்க போகிறேன், பேக்ரவுண்டாக வைக்க போகிறேன். ஸோ என்ன இமேஜ் கொடுத்துருக்கேன், என்ன சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம், யூஆர்எல் ஃபாலோட் பை இமேஜ் ஃபைல் நேம். இமேஜ் ஃபைல் நேம்ல இந்த இடத்துல இமேஜ் ட்ரீன் கொடுத்துருக்கேன், பிஎன்ஜி ஃபைல் டைப்பாக இருக்கு. சரியா? இதில் இந்த இமேஜ் வந்து எனக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால் என்ன செய்யிருக்கேன் பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல பாடியில் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதியிருக்கோம், ரெண்டு பேராகிராஃபில் என்ன செஞ்சுருக்கேன் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ வாட் வாஸ் த அவுட்புட் வென் வி எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம், இதுதான் என்னது அப்படின்னா ப்ரோக்ராமோட அவுட்புட்டை. ஆக்சுவலாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். நான் என்ன செஞ்சுருக்கேன் பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து ரிப்பீட்டாக கூடாங்க போட்டிருக்கேன், அதனால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வந்திருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம், இது வந்து ஹெட்டிங்கு ரெண்டு பேராகிராஃப் கண்டென்ட் வந்து என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதாவது இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறோம் இல்லையா, நம்மளோட டாக்குமெண்ட்டில் எந்த பிளேஸில் இருக்கணும் அல்லது எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பொசிஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்து கோலன் கொடுத்து என்ன செய்ய போகிறோம், அதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். இந்த வேல்யூ எப்படி இருக்கணும், லெஃப்ட் டாப், அதாவது இந்த இடத்துல இருக்க இதில் லெஃப்ட் டாப்பில் இருக்கலாம் அல்லது ரைட்டு டாப்பில் இருக்கலாம் அல்லது ரைட் பாட்டத்தில் இருக்கலாம் அல்லது லெஃப்ட் பாட்டத்தில் என்ன செய்யலாம் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ பாடி டேக்கில் என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலையுமே நான் என்ன தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ் தான் என்ன செஞ்சுருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் செக்ஷனுக்குள்ளே இந்த ஸ்டைல் டேக் வந்து என்ன செஞ்சுருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாடியில் இமேஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்கேன். அந்த இமேஜோட பொசிஷன் எங்கே இருக்கணும், ரைட்டு டாப். அப்போ ரைட் டாப்னா இந்த இடத்துல எப்படி வரும், இந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த இடத்துல எனக்கு வந்து இமேஜ் வரணும். சரியா? ஸோ அதனோட பொசிஷன் வந்து மார்ஜின் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னா மார்ஜின் வந்து கொடுத்துருக்கேன், 200 pixels கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், பாடியில் இதையும் வந்து பேக்ரவுண்டில் என்ன செஞ்ச போகிறோம், பொசிஷன் வந்து அப்படிங்கிறத என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன செஞ்சுருக்கோம், வழக்கம் போல் ஹெட்டிங்கு பேராகிராஃப் எலிமெண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு அவுட்புட் எந்த மாதிரி வரும் இருக்கு பாருங்க. இமேஜ் ரைட் என்னது, ரைட்டு டாப்பில் இருக்கு, இதுதான் வந்து ரைட் டாப் பொசிஷன். மார்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ மார்ஜின் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா 200 pixels என்ன செஞ்சுருக்கோம், மார்ஜின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், இதில் என்ன இருக்கும், பேராகிராஃப் என்ன, பேராகிராஃபில் உள்ள கண்டென்ட் அல்லது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்ன செய்கிறோம் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். சரிங்களா? சரி. அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டில் என்ன செஞ்சுக்கோம், இமேஜ் பார்த்துட்டோம், எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் பேக்ரவுண்டில் அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறேன், அதாவது இந்த இமேஜ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் அல்லது பர்மனெண்ட்டாக என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்காக என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட்டு. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் இது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்காக என்ன செஞ்சுருக்கோம், எழுதியிருக்கோம், இமேஜ் ஃபைல் நேம் கொடுத்து கொடுத்துருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் இது வந்து ஸ்க்ரோலில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணும்போது ஸ்க்ரோல் ஆகும். ஃபிக்ஸடாக என்ன செய்யலாம் அப்படின்னா இமேஜை வந்து பர்மனெண்ட்டாக நிலையாக என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டைல் டாக்ல பாடியில்
பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஜேபேக் ஃபைல் எடுத்திருக்கேன். ரிப்பீட் ஆகணுமா அப்படின்னா எனக்கு வந்து இந்த இமேஜ் ரிப்பீட் ஆகக்கூடாது. பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்கணும், ரைட்டு டாப் கொடுத்துருக்கேன். இது என்ன செய்யணும், எனக்கு நான் இதை கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இமேஜும் ஸ்க்ரோல் ஆகணும், ஃபிக்ஸடாக கொடுக்கல. சரியா, இங்கே பாருங்க, அதான் எழுதியிருப்பேன். இது வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும் அப்படிங்கிறக்க ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கேன். ஸ்க்ரோல் பார் தெரியலன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கேன், வரிசையாக கொடுத்துருக்கேன் பாருங்க. சரியா, அடுத்து என்ன செஞ்சுருப்பேன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். இது எதுக்காக சார் இவ்வளோ தூரம் எழுதியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரோல் பார் சைடில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மூவ் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து என்ன செய்யும், மூவ் ஆகும், இந்த கண்டென்ட் வந்து மேலே போகும். சரியா, அதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கோம், இத்தனையும் கொடுத்துருக்கேன், வேறு ஒரு பர்பஸுக்கும் கிடையாது. சரிங்களா, ஓகே. இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து இதுதான் அவுட்புட்டு, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது நமக்கு வந்து ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம். இதெல்லாமே என்ன செய்யப்பேன் அப்படின்னா பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜ் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ரைட் டாப்பில் வச்சுருக்கேன், ரைட்டு டாப்பில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதை ஸ்க்ரோல் பார் கீழே மூவ் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி காமிக்கல. ஆக்சுவலாக நீங்கள் இது ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரோல் பார் இருக்கும், இந்த ஸ்க்ரோல் பார் அப்படியே கீழே இறக்கி வரும்போது இந்த இமேஜ் வந்து கீழே வந்து மூவ் ஆகும். அதுதான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது வரைக்கும் இந்த மாடியூலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பற்றி தான் பார்த்துருக்கோம். பேக்ரவுண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பேக்ரவுண்டு கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட்டில் பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி செட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அந்த இமேஜ் ரிப்பீட் ஆகிருந்தால் அதை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒன்றுனுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததுல வந்து என்ன செய்வோம், அடுத்த மாடியூலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர்ஸ் பற்றி என்ன செஞ்சுக்குவோம், கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா.